எல்லாமே சொல்லியிருக்கு, திதிகளுக்கு எல்லாமே பலன் சொல்லியிருக்கு. அது வந்து காமிய சாதனம். இப்ப நித்தியம் நைமித்திகம் காமியம், இனி ஏகோதிஷ்டம் பார்வணம் சாந்தி, இப்படி இதாக ஒரு நம்ம மேதரா பார்க்கும்போ உள்ள ஒரு ஒரு இது. நம்ம இப்போ ஒரு காரியம் என்ன ஓர்ம வரும்னா, பல காரியத்துக்கு குழந்தை பிறக்கிறது இல்லையா, அதெல்லாம் சொல்லி இந்த ஜோசியம்மாட்ட எல்லாம் போய் இந்த கவடிகிட்ட எல்லாம் போய் அவளுக்கு ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவள் சொன்னதை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். சிராதம் பண்றாளா கேட்டா கிடையாது, அமாவாசை தர்ப்பணம் பண்றாளா கேட்டா பண்ண மாட்டான். அதெல்லாம் விட்டுட்டாக்கும் இந்த ஜோசியம்கிட்ட போய் கேட்கப்பட்டா அவனுக்கும் இந்த இதுக்கும் தம்மில பந்தமே கிடையாது. அவன் என்ன என்னத்தையும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். இந்த நம்பூதிரி இந்த கேரளாவில் உள்ள இந்த கனியான் ஜோசியம்மாரு நம்பூதிரிமாரு எழுதி கொடுத்த புக்கை வச்சு தான் சொல்றான். ஆதென்டிக் புக் ஒன்றும் இல்லை. நம்பூதிரிமார் நல்ல படித்த நம்பூதிரிமாரெல்லாம் அந்த இது பண்ணுவேன், தியாகம் பண்ணுவான், அப்புறம் வேதம் சொல்லிக் கொடுப்பான், எல்லாம் கேஞ்சு மிச்சம் உள்ளதா எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் வேணாம் கேட்டா இதெல்லாம் சேர்ந்து ஒரு புக்காக எழுதி கொடுத்தான். ஜாதக ஆதேசம் ஜாதக சின்ன சின்ன பலன் சொல்லி சுக்கரன் இதை பார்த்து இதை வச்சு சொல்லுவோம். நம்ம இப்போ அவள்கிட்ட போயாலும் கேட்கறோம் என்னோட பாதி எப்படி இருக்கு, அவனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் பெரிய ஜோசனை அவன் 25,000 50,000 வாங்கிடுவேன், அவனுக்கு சப்ஜெக்டும் தெரியாது. நமக்கு இந்த இந்த இது சாதங்களும் நம்ம பண்ணுறதில்லை. அப்போ ஈவன் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு கூட பிதற்களோட தோஷம் அனுகிரகம் வாங்கி ஒரு பிரச்சனத்திலேருந்து வெளியில் வரலான்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ அந்த அளவுக்கு பிதற்காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம மனசிலாக்கணும் வெறும் இது மட்டும் இருக்கு. அப்படி பண்ணுற சமயத்தில் இந்த காமிய சாதம் நீ நம்ம நம்ம இதிலோட்டு வந்தா நம்மளோட பாரவண விதான சாப்தம் அதாக்கமே நம்மளோட இப்போ உள்ள பிரதானமாக நம்ம அறையண்டதான ஒரு ஒரு சப்ஜெக்ட். இந்த பாரவண விதான சாப்தத்துக்கு நம்ம வந்தாச்சுனா நிறைய ரூல்ஸ் நம்ம ஆத்தியம் கொஞ்சம் ரூலெல்லாம் இப்போ சொல்கிறேன், அப்புறம் கிளாஸில் நமக்கு எழுதலாம் கையம் அப்படி ஓர்ம பேசிக்காக உள்ளதே ரூல் சொல்லியே கிளாஸ் இருக்கிறோம். அப்புறம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அப்புறம் பிரதானமான ரூலை சொல்லிவிடும், அதுக்குள்ள நம்ம கிளாஸில் கொஞ்சமாக எழுதலாம். மெயினா அந்த சாப்தத்துக்கு 30 நாளைக்கு மிந்தி வராது. ஒரு மாசம் வந்து அந்த சௌரியம் பண்ணப்படாது, அப்புறம் அந்த வெளியிலேருந்து போஜனம் பண்ணப்படாது, அப்புறம் வந்து செக்ஷுவல் ரிலேஷன் அந்த அது அது 30 நாள்லேருந்தா அட்லீஸ்ட் 15 நாளாவது இது ஒரு பட்சத்துக்காக குறைச்சு சொல்லியிருக்கா. பட்சம் தான் இந்த பட்சத்துல எங்காத்துல சதுர்தசிக்கு சாதம் நான் இதுல இருந்து இருக்கேன் அப்படி இல்லை, 15 நாள் உடனே அந்த பட்சத்துல நான் இருக்கேன், நான் இதுதான் தானே அப்படி. 15 நாளாவது இந்த மூணெண்ணத்தையும் வர்த்திக்க சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கேன், 15 நாளாக ஒரு பட்சம். அந்த 15 நாளைக்கு இந்த மூணு காரியத்திலிருந்தும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணப்படாது, வெளியில இருந்து ஆகாயம் கழிக்கப்படாது. வேண்டாம் வேண்டாம், சாத்த கழிஞ்சா எடுக்கணாமே, உங்களுக்கு சாத்தத்துக்கு தானே இதே நம்ம பாக்குறோம். சாத்தம் கழிஞ்சு எடுக்கணும், சாத்தம் கழிஞ்சா சொன்னேன். 15 நாளா சொன்னேன், 15 டேஸ் அப்போ இதுல துவாத இது இதுல இதுதானே துதிய ஏக்கம் தானே, உடனே 2 நாளைக்கு இருந்தா போயிரும் அப்படின்னு ஒருத்தனை சதுர்தசியில வரதான் 14 தான் இருக்கணும் இப்படி போய் சுத்த போய் வச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால அப்படி இல்லை அப்போ அப்படி எல்லாம் ரூல மாற்றுவாங்க. அப்படி 15 டேஸுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கணுங்கிறது ஒரு ரூல். அப்புறம் சார்ந்த தன்மைக்கு வந்து என்னன்னா அந்த பல்லு தேய்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. பல்லு தேய்க்கப்படாதுன்னு சொல்ல பல்ல கொப்பளிச்சுன்னு அதுல ரொம்ப பார்த்தாச்சுன்னா பல்லு நம்ம தேய்க்கிற சமயத்துல பசி இதாகுனாக்க ஆயுர்வேதம் சொல்றது நம்ம இதாக்கு தேய்க்கும்போ நமக்கு அந்த வயத்துல உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் அது இது பண்ணி உங்களுக்கு ஆகாரம் கழிக்காம இருக்கணுமே. அப்ப அந்த உத்தேசத்துல உடனே எது வெள்ளி தேய்க்காம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அப்படி எடுக்கப்படாது. உங்களுக்கு இங்க உத்தேசங்கப்பட்டிருக்கோம் வாயெல்லாம் சுப்பளிச்சு அப்படி இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தேய்ச்சதுன்னா அந்த வயத்துல அந்த இதை இது பண்ணுங்கிறதுனால அது வரணும்னு சொல்லி. அப்புறம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படாது, இது ஒன்றும் பிழியப்படாதுன்னு சொல்லி வஸ்திரங்கள் எல்லாம் அன்னைக்கு பிழிஞ்சு உணர்த்தப்படாது. அதெல்லாம் வந்து பேசிக்கா அவ்வளவு இதாக அது மாதிரி அந்த உறுத்திக்கப்பட்ட நம்ம இதை வந்து ஒரு இதுல அந்த வெயில் இருக்கு இல்லையா, ஒரு வெயில் தான் எல்லாமே அப்படிதான் சொல்லுவோம். இந்த மடியும் தான் ஒரு வெயில் தான் கொள்ளப்படும், இன்னைக்கு இன்னத்த வெயில் நாளத்த வெயில் கொள்ளப்படாது. இப்ப
அப்போ ஒன்னுலயே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் துவச்சு போட்டு அந்த 11 மணிக்கு சாதம் தொடங்குறதானா அது அதுக்குள்ளார உணங்க வேணா சூடு வேலை வேணா பண்ணலாம். இல்லையே நேற்றுக்கே துவச்சு போட்டு குளிச்சு ராத்திரியே அதை சுத்தமா மடிச்சு உள்ள வச்சு எடுத்து குடுத்திக்கலாம். இது ரெண்டும் தான் ஆப்ஷன் உண்டு கரியம் அந்த ரெண்டு அப்படி சொல்லியிருக்கு. அந்த மடி மடிங்கிறது அந்த ரொம்ப பிரதானம். இது ரெண்டும் ரொம்ப அப்புறம் பிராமணா ரூல் எல்லாம் நமக்கு அப்புறம் அதுல போனா அதே சொல்லிட்டு இருக்கணும். அந்த இது ரெண்டும் சாதத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் சாதத்துல வந்து இந்த சிவகாரம் இந்த பால் வாங்கி அந்த பால்ல தான் பயிரை தயிரும் அது நாட்டு பசு இருக்கு இல்லையா அதனோட பயிராகம் சாதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா ரூல சொல்லியிருக்காரு. ஏழு ஐட்டம்ஸ் சாதத்துக்கு பிரதானமா சொல்லியிருக்கு. புதபகாலம் சொல்லுவாங்க சாதம் வந்து எட்டாமத்தை முகூர்த்தம் ஒரு நாளையில எட்டாமத்தை முகூர்த்தமா ஒரு நாளைக்கு வந்து அந்த 30 நாளையே 15 முகூர்த்தமா திரிச்சிருக்கு. 2 நாளையே வச்சு ஒரு முகூர்த்தம் அதுல எட்டாமத்தை முகூர்த்தத்துக்கு புதபகாலம்னு சொல்லுவாங்க. அந்த எட்டாமத்தை முகூர்த்தத்துல சாதம் ஆரம்பிக்கணும். அந்த அந்த புதபகாலம் சாதத்துக்கு ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கு. அது ஒரு 12 அடிப்பிச்சு அந்த சூரியோதயம் அனுசரித்து வைக்கணும். அதுல போல காமிச்சுல புதபகாலத்துக்கு புதபகாலம் நம்ம புதபகாலம் தௌஹித்திரம் பேரன் பொண்ணோட பொண்ணோட வயத்துல பிறந்த பிள்ளை எள்ளு எல்லையில 3 டைப் எள்ளு இருக்கும் அப்படி சொல்லுவா. என்னாலும் எள்ளு அதெல்லாம் வந்து இந்த 3 அப்புறம் வந்து கங்காஜலம் அதெல்லாம் அந்த இந்த மாதிரி உள்ள அந்த இந்த பால் கறக்கும்போ இந்த என்ன சொல்லுவாங்க இதுல பண்ணுவா உரமுறையில சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் இந்த பசு அந்த கண்ணு வந்து அதை குடிச்சுட்டும் அந்த அதை கிளீன் பண்ணாம அப்படியே பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பால் ரொம்ப அது விசேஷமாக அப்படின்னு. அப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாதத்துக்கு ரொம்ப பிரதானமாக. ஒண்ணு வந்து இந்த கங்காஜலம் அப்புறம் தேன் அப்புறம் வந்து இந்த பட்டு அவளுக்கு பட்டு கொடுக்கணும்னாக்கம் ரொம்ப இந்த பிராமணாவுக்கு பட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டு இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. புதவகாலம் இந்த மாதிரி பௌகித்திரன் இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் என்ன கங்காஜலம் இதெல்லாம் ரோலொன்னும் இல்லையா தௌஹித்திரன் பொண்ணோட பிள்ளைக்கு ரொம்ப அவள் அதில் பார்ட்டிசிபேட் ஆகும். தௌஹித்திரனோட பிரசன்ஸ் வந்து சாதத்துக்கு ரொம்ப தௌஹித்திரனுக்கு வேற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. முடியாத பல காரியங்கள் இப்ப சொன்னா பிராக்டிக்கலி நடக்காததான்னு அதுக்கு வேற அர்த்தமும் உண்டு. என்னாலும் இந்த காரியங்கள்லாம் வந்து சாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுக்க வேண்டிய காரியம். அப்போ சாதத்துக்கு அன்னைக்கு காலம் படாது. சந்தியாவந்தனம் பண்ணும்போது அன்னைக்கு ஃபுல்லா விமூதிட்டு இருக்கண்டா அப்படின்னு இல்லை. காலம்பட நம்மளோட நித்தியகரமான அனுஷ்டானங்கள்லாம் உண்டு. சந்தியாவந்தனம் பண்ணணும் ஔபாசனங்கப்பட்ட கர்மா வந்து அப்ப எப்படின்னா அதுக்கு சாதத்துக்கு தலைக்கு அப்ப சாதத்துல 3 வரணம் இப்போ நம்மளா 2 வரணம் தான் வைக்கிறாங்களோ டவுட் இருக்கு எனக்கு தெரியாது. 3 வரணம் வைக்கிற மாதிரி 3 வரணம் உண்டு. அது ஒண்ணு வந்து தலைக்கு நேற்றிக்கே வலிக்கணும். வரணம் தான் நம்மள கல்யாணத்துக்கு தான் என்ன ஆத்தியமே போய் கூப்பிடணும். அப்புறம் வெளியில 2 பேரை வச்சிருந்து வாருங்கோ வாருங்கோன்னு கூப்பிடலாம். அப்புறம் ஒரு ஆள் பிரதான ஆளானே அவர் திருப்பி அங்கிருந்து போய் கூப்பிடுறோம். அதெல்லாம் நம்ம கரெக்டா பண்றோம். வேணும் வேணா ஒரு ராசம் கூட கூப்பிடுவோம். சாதத்துக்கு எப்படி சொல்லியிருக்குன்னா பலிக்கு நீக்கிட்டே போய் அந்த ஆளை வலிக்கணும். இனியுமா ஒரிக்கலுண்டு ஒரு நேரம் தான் சாதத்துக்கு தலைக்கு நீக்கிட்டு ஒரு நேரம் தான் ஆகாயம் கழிக்கும். ஒத்த நேரம் தான் கழிக்கணும். அதாவது ஒரிக்கல் சொல்லப்படுது ஒரு நேரம் அந்த போக்தாவும் அப்படிதான் கழிக்கப்படும். அன்றுள்ளதா எப்படின்னா அந்த ஏன் சொல்றான்னா தலைக்கு நீக்கிட்டு அவன் நேரத்தை போய் சொன்னானா அந்த ஆயத்த பிராதம் பிராதக்காலத்துல சாயங்காலத்துல இருந்தா பண்ணுவா ரொம்ப படிச்சுவா கழிப்பா. அதனால இந்த 3 நேரம் அவளு தெரியாது. அப்ப அதனால தலைக்கு நீட்டிக்கு வலிக்கணும். தலைக்கு நீட்டி வலிச்சா அவள் ராத்திரி கழிக்க மாட்டேன். அவள் 1 நேரத்து ஆகாரம் காலம்புறம் முடிஞ்சு விடும். ராத்திரி அவள் ஆகாரம் கழிக்க மாட்டான். அப்போ போக்தாவும் 2 பேரும் ராத்திரி கழிக்கப்படும். அப்போ தலைக்கு நீட்டிக்கே கூப்பிட்டுதானே தெரியும். அப்போ தலைக்கு நீட்டிக்கு ஒரு வரணம் உண்டு. கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க தலைக்கு நீட்டிக்கு வலிக்கணும். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரணம் உண்டு. அப்புறம் ஆவாகன சமயத்துல ஒரு வரணம் உண்டு. இப்படி 3 பிராவசியம் கோத்திரசிரமணா அப்படி சொல்லுவோமே
தலைக்கு மெடிக்கணும் அதுக்கு பாரமா இப்ப நம்ம வந்துட்டு வரிப்போம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா வேதம் இப்ப சாதத்துக்கு ஆறு போக்தாவா வரணும் சொன்னா அப்படியாதான் மறிக்கணும். இட் இஸ் இது எக்ஸாக்ட் திங். பட் இப்போ அப்படி இல்லாததுண்டு அவளுக்கு அதெல்லாம் கொடுத்து அந்த இதெல்லாம் கொடுக்கணும் குளிக்கிறதுக்குள்ளது எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வருவா. அப்படி அப்படியான செய்யேண்டது. அப்ப நம்மளுக்கு என்னன்னா சாதத்துக்கு வந்து ஏற்றவும் இம்பார்ட்டன்டான காரியம் என்னன்னா ஆரோ ரெண்டு பேரை வாத்தியார் சொல்லி அப்படி செய்யப்படும். நான் இதா சொல்லலே, நான் என்ன எங்க ஆத்துல சாதத்துக்கு நான் வெளியிலிருந்து நிறைய தட்சிணம் கொடுத்து நல்ல வேதாத்தியானம் பண்ணின ரெண்டு பேர் தான் சாதத்துக்கு சாப்பிட வரும். அப்படி நம்ம மேக்சிமம் எங்க அம்மாவோட இதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்தப்போ அந்த மாதிரி நல்ல உள்ள வேதாத்தியானம் பண்ணினாலும் அப்ப கூடுதல் தட்சிணம் கொடுத்துப்போம். யாரும் வெளியில இருந்து வரணும் வேணா நேச்சுரலி கூடுதல் தட்சிணம் கொடுத்தா அவ வருவா. முடியப்பட்டவாளுக்கு ஒரு அவளுக்கு நல்லா கொடுக்கல சாதத்துக்கு மாத்திரம் கெப்பாசிட்டிக்கு மேல தட்சிணம் கொடுக்கணும்னு தெரியுது. பாக்கி எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது, கெப்பாசிட்டிக்கு மேல கொடுக்கணும் தெரியுது. அப்போ ஒரு 2,000-3,000 ரூபா கொடுத்தாச்சுனாக்கா இந்த இதுல டெஃபினட்டா அவளுக்கு உள்ள இது கொடுத்தானே அதுல வேதம் படிச்சவாழ கிடைக்கும். அவள் கிடைக்கணும் வந்தாங்க அப்படி உள்ளவாதான் ஆக்சுவலி யாகம் பண்ணினவாகம் சாதத்தை கூப்பிடணும்னா கேட்குறேன். யாகத்துல எவ்வளோ எல்லாமே சும்மா அடுத்த வாத்தியா ரெண்டு பேரும் சொல்லிடும் ஆளை கிடைச்சா நாளைக்கு வந்து இப்படி இருந்தாலே எப்படி அதப்பா சாத்தமா உயிரோடு சாத்தவாங்க போட்டா அது நம்ம அதுல போண்டா நம்ம சைடு பியூரிஃபிகேஷன் பண்ணா போயிரு. நம்ம see when we are totally doing false things, we should be trying to find fault with others. Let us correct ourselves so the other thing will automatically go. Oh, at least வந்து எல்லாரும் தமிழ் தமிழ் சாப்பிட போறோம். ஆதம் இது மாதிரி உள்ளவன கூப்பிடு, யாகம் பண்ணினா கூப்பிடு, இல்லைன்னா வேதாத்தியானம் பண்ண கூப்பிடு, இல்லைன்னா சந்தியாவனம் பண்ண மாத்திரம் கூப்பிடு, இல்லைன்னா சூத்ராங்கம் எஸ்ஏ நோதரே ஆரோட வயத்துல சூத்ராங்கம் போலயோ அவரை கூப்பிடு. அதாவது இந்த சூத்ராயணத்தை சந்தியாவனம் பண்ணாட்டாலே குழப்பம் இல்லை, சூத்ராயணம் எடுக்கப்படாதுங்கிற மாதிரி ஒண்ணு அதுக்கு அத்தா போய் எடுத்துடப்படாது நாளையும் சந்தியாவனம் சூத்ராயணம் கிடைக்காம இருக்கு. அப்படி நம்ம ஒரு எப்பவுமே நம்ம அப்படிதான் சூத்ரன் வெளியில உள்ள ஒரு சாப்பாடும் கிடைக்காதவாட கூப்பிடு. அப்படி இப்போ அருமை இல்லை. அப்போ அது மாதிரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்ச வாழ போனோம் அவா இப்போ ப்ராக்டிக்கலி வெளியில இருந்து ஆளா கூப்பிடா புத்திமுட்டிலேயே கூப்பிட்டா கிடைக்க அப்படி வந்தானே உள்ளுக்குள்ளதுல அனுஷ்டானமா இருக்கப்பட்டவா தமிழ போய்க்கலாமே 15 நாளைக்கு முன்னே சொல்றோம் அவா அட்லீஸ்ட் அந்த 15 நாளைக்கு ஒரு ஆட்சி அனுஷ்டான கூப்பிடுறாரோட அப்பா அம்மையும் அவளுக்கு அப்பா அம்மா இருக்கிறவாளும் பிதிருஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவாளாக விசேஷம் இதுக்கு அதுக்கும் பந்தம் ஒண்ணும் இல்லை. அவளுக்கு தெரியாதது பெரிய சாதத்திலுள்ள ஆராதனைப்பட்டது பெரிய ஒரு தேவத ஆராதனை நம்மளோட ஹையஸ்ட் ஆராதனையாக்கம் அது. நம்மளோட லோவஸ்ட் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் பாக்கி எல்லாம் பண்றோம் பௌசேவாக்கி 15,000 ரூபா பூ சுருட்டு சுருட்டி வச்சு களம் போட்டுறோம் பெரிய தீபாவளி காணிக்கிறோம் அது இல்லையாதான் பூ குறையாது கொஞ்சம் கூட பூ வாங்கணும் சாஸ்தாபிரதி தடவடா சாஸ்தாபிரதி 25,000 ரூபா பூ அந்த அந்த வந்து இந்த அட்டமர அப்ப இங்க இருந்து தீபாவளி எப்படி சாமிக்கு ஐட்டு போட்டாங்க கொடுக்கற பைசா விட இந்த சாதத்துக்கு நல்ல சாப்பாடு போடுறதுக்கும் நல்ல அது மாதிரி இந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு என்னைக்கு இந்த இது செப்பரேட் ஆகிறதோ சமையல் செப்பரேட் ஆகிறதோ
அன்னைக்கு சாதவும் செப்பரேட்டா தான் அன்னைக்கு மாத்திரம் ஸ்நேகம் வந்து எங்க அண்ணா ஆத்துக்கு நான் சாதத்துக்கு போறேன் மூணு பேரா சேர்ந்து நாங்க அங்கவே இருந்துடுறோம் அவர் பன்னெண்டு பேர் பேப்பரை வாய்ச்சிட்டு காப்பிலாம் குடிச்சிட்டு விவசாயம் அசலம் போட்டு சாதத்துக்கு செலவழிச்சு அங்க இருந்து வந்திருக்கேன் வந்தேன் பாப்பையில இருந்து இப்படி இல்லை அவர் பா அவருக்கு பைசா செலவிக்காம நிவர்த்தி இல்லை அதனால அவர் உள்ள பைசா இல்ல அவர் செலவிப்பார் அப்படி இல்லாமல் அவாவா ஆத்துக்குதான் என்னைக்கு வேற வேற இதாயிருக்கோ அம்மா எங்க இருக்கா அம்மா இருக்கானே அப்புறம் போய் பாக்கல அம்மா சொல்லி இருக்கா அம்மா எவ்வளவு பாட்டின்னு கேட்க மாட்டான் இது மாத்திரம் கேட்பான் அப்புறம் சாயங்காலம் போத்தீஸ்ல சாரி வேற வேற எடுக்க போவான் என்னன்னா அது கொத்துனி கூடுதல் எடுக்கலாம் குறைஞ்சு எடுக்கலாம் அப்ப வேற வேற போயிடுவான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான் எல்லாரும் போத்தீஸ் நீக்கி செய்வான் அப்ப அப்படி இல்லை அது செப்பரேட் செப்பரேட்டா தான் சாத்தம் வேற வேற தான் செய்வான்
அப்ப அதுல வந்து சம்பிரதாயம் கூட நம்ம ஆத்திர ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னாலே அதுக்கு ஒரு பண்ணிட்டே வந்ததுனால அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. தெரிஞ்ச இப்போ குன்றதாரணப்பட்ட நெச்சியில ஒரு இது போட்டுக்கணும். அப்பா தாத்தா எல்லாம் நான் என்ன ஞாபகம் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கப்படாது. அது இட்டுண்டா தப்பு இல்லை. வேதம் வந்து ஞாபகம் தான் எடுத்துக்கணும், இல்லை இது சந்தனம் தான் எடுத்துக்கணும், விபூதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே. குன்றதாரணம் வேணும் தான் சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷனலா விபூதி இட்டு வரும். அப்ப இன்னைக்கு காலமுறையில இருந்து எனக்கு இது பிடிச்சது அதனால ஞாபகம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா சாஸ்திர விதானமா தெற்றொன்னும் இல்லையே. இல்லையே ஞாபகத்தை கோபி தாரா உண்டு சேர்த்துதான் கோபி எடுத்துக்கிறேன் தெற்று இல்லை. பட் அந்த நீங்க நம்மளுக்கு பெரிய சம்பிரதாயத்தை பிரேக் பண்ணும். இப்ப நம்ம ஆத்துல என்ன அவளோட ஒரு அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கற மாதிரி தானே அவ என்ன செய்துட்டு இருந்தாலும் அவ ஒரு சுப்பிரபாதத்தை நம்ம பிரேக் பண்றதுங்கிறது சொல்லியதில்லை. அதனால அது கிடைக்காத வந்த அவஸ்தையில நம்ம மாட்டிக்கிறது அது நம்மளோட காமன் சென்ஸ் அப்ளை ஆகணும். அங்கத்த சில சாதனங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை இல்லை வேற ஒரு சாகிரி ஆகிடுது. அப்போ கிடைக்கிற ஐட்டம்ஸ் வந்து சிலதெல்லாம் இந்த அதானது இந்த சாந்தத்து சாப்பாடாட்டும் நம்ம டெய்லியே சாப்பாடு இந்த சாப்பாடு சாத்த சமயங்கிற சமயம் கிடையாது. மோஸ்ட் சாத்விகமான ஃபுட்டுங்கிறது அந்த சாதத்தில் உள்ள ஃபுட்டா. அந்த ஃபுட்டு கழிச்சா கறி இவருக்கு இன்னையிலிருந்து சாதம் சாப்பிட்டு பிஆர்எஸ்க்கு போக முடியாது. திருப்பியும் திருப்பியும் அவருக்கு அடிக்கடி போனோம். அப்ப அதனால ஏற்றவும் சாத்விகமான ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த சாத்விக ஆகார நோக்கத்தோடு லிஸ்டாக நம்ம சாதத்துக்கு வச்சுக்கணும். குருமிளகு போட்டு சமைச்சாரான இந்த வடை அதனோட எல்லாம் அந்த ஆயிலோட அந்த எஃபெக்ட் எல்லாம் அதை எடுத்துடும். ஒரிக்கலாம் அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் இப்போ கொலஸ்ட்ரால் கூடினாலும் குழப்பம் இல்லை, கொலஸ்ட்ரால் டெத்துக்கு காரணமே இல்லை, பிபி டெத்துக்கு காரணமே இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டெத்துக்கும் ஜோகத்துக்கும் காரணம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியாச்சு. பல பேர் இந்த பிபி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல் பிபி அல்ல, 120 வெரைட்டிஸ் ஆவரேஜ் பிபி. ஒருத்தன் ரொம்ப ஹைட்டா இருக்கேன், ரொம்ப ஹைட்டா இருக்கேன். அமிதாப் பச்சன் வந்து 8 இருக்கேன், மற்றவன் 5 இருக்கோன்னு அவனோட காலை கட் பண்ணி 5 ஆக முடியுமான்னு மற்ற டாக்டர் கேட்கல. சோ இட்ஸ் அன் ஆவரேஜ் ஹைட், நாட் தி அப்போ நார்மல் ஸ்டாண்டர்ட் ஹைட்டுங்கிறது 5 ஆகும். 4 உள்ளதுல ரோகம் ஆகும். அப்படியாக அந்த பிபியை சொல்லியிருக்கா, அதனால அப்படி ஒரு இது கிடையாது. ஸ்டாண்டர்டு தான் இட்ஸ் ஒன்லி அன் ஆவரேஜ் சொல்ற மாதிரி நமக்கு இந்த ஆகார நியமங்கள்ல வரும்போ இந்த சாத்வீகமான ஆகாரங்களை கழிச்சாச்சு ஆரோக்கியத்துக்கு ப்ராப்ளமே வராது. ஆரோக்கியம் வந்து நல்லா நிலநிற்கும். அந்த எவ்வளவு நெய்யெல்லாம் கூட்டினாலும் அந்த குருமிளகு போட்டிருக்கிறத எல்லாத்தையும் இது பண்ணிடும். மொத்தம் தூக்கவும் வராது. சாத சமையோட வேற இதுன்னு பாக்கியுள்ள சமையல் மாதிரி இல்லை, அது தூக்கவும் வராது. சுக்கு வெள்ளம் நிறைய குளிக்க தொடங்கினா அந்த சுக்கு போய் எல்லாத்தையும் நல்லா தகிப்பிச்சு அதனோட இதெல்லாம் குறைச்சிடும். அப்போ கம்ப்ளீட்லி இட்ஸ் ஏ மெடிசினல் வே ஆஃப் ஈட்டிங் த ஃபுட் இன் மோஸ்ட் சாத்விக். அதாக அந்த சாத ஆகாரத்தோடு போகணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் ஒன்றும் மேக்சிமம் ஐட்டம் வச்சு சமைக்கத்தான் ஐட்டத்தை குறைக்க சமைப்பேன். நமக்கு அது மாதிரி வேற ஆளை வச்சு சமைக்கவும் கூடாது. வேற ஒரு மாமியை சமைக்க கூப்பிடுறது, மாமியை வந்து சமைச்சிட்டு போகணும். மாமி கரெக்டாக 8 வெளிவள், 9 போயிடுவோம். சாத்தம் 11 வாத்தியாக இருக்கும். எல்லாம் 6 சாதத்துக்கு சாதம் லாஸ்ட் தான் சமைக்கணும். பிண்ட பிரதானம் வைக்கும்போது அதுல இருந்து வேதம் சொல்லணும். அந்த ஆவி போனது இது இல்லை, புராணம் இல்லை, வேதத்துல நேர லைன் இருக்கு. பிண்ட பிரதானம் வைக்கிற சமயத்துல ஆவி பறக்கணும். இந்த ஆவி வந்து அவளுக்கு பிதற்களுக்கு ரொம்ப இதாக வச்சுட்டு இப்படி திரும்பணும்னு இருக்கு. அப்ப அவ அதை தொழுவா, தேவதெல்லாம் பார்த்து திருப்திப்படுவா, மனுஷாவெல்லாம் சாப்பிட்டு தான் திருப்திப்படுவான், பிதற்கள்லாம் அதை டச் பண்ணா திருப்திப்படுவான்னு இருக்கு. அதனால அவ அதை நம்ம அந்த பிண்ட பிரதானம் வச்சுட்டு திரும்பி ஆச்சுனானாக்கா அவ அவங்க தொடுவாங்கன்னு இல்லை, திரும்பறது இல்லை, பட் அப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அதனால அந்த சமயத்துல ஆவி பறக்கணும். லாஸ்ட் தான் சாதத்துக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் சாதம் சமைக்கணும். அப்போ அவள் அந்த இலையில போடும்போ இந்த ஆவி பறக்கணும். அந்த பிண்ட பிரதானத்துக்கு அந்த சூடு இருக்கு. அப்படி அது வந்து சாதத்துக்கு ஏற்றவும் பிரதானம். சாப்பாடை பற்றி நீ சாப்பாடுல போகும்போது கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஏற்றவும் பிரதானப்பட்டது அதுல போஜனம் தான். அந்த போஜனம் இல்லாம சாதம் பண்ணியாச்சுன்னா அந்த சாதம் பண்ணினோட எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. அதனால போஜனம் போட்டுத்தான் சாதம் போடணும். இந்த பிராமணாவில ஆவாகிக்கணும், அக்னியிலே கொடு கரியம் நேரிட்டு இப்போ நம்ம அவளுக்கு தான் கொடுக்கறோன்னு வச்சு போல. இந்த வசுருந்திர ஆதித்ய சுரூபத்தில் உள்ள திவ்ய பிதற்கள் தான் மிருத பிதற்களுக்கு கொடுக்கறா. அவ எந்த ரீதியிலான இருக்கட்டும், கொடுக்கறானே இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்கறா மாதிரி எடுத்துப்போம். நேரிட்டு கொடுக்க முடியாது,
நம்மளோட பிதர்களை கூப்பிட்டு கொடுக்க முடியாது. இந்த வசுருத்ர ஆதித்யன்ல கொடுத்தாதான் அவ அங்க கொடுத்துப்பான், கொடுத்தா அவன் கொடுத்துப்பான். அக்னியில கவ்யவாகன், கவ்யவாகன் கவ்யவாகன் சாத்தத்துக்கு அக்னி வந்து கவ்யவாகன். இந்த கவ்யவாகன்ல கொடுக்கும்போது அந்த அந்த அன்னத்தை வந்து அந்த இது அங்க வந்து கொடுக்கும். இந்த அக்னி தான் அதை டிரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு ஒரு வே ஆஃப் இது வந்து அக்னி, ஒரு வே ஆஃப் இது வந்து அந்த பிராமணன். பிராமணால ஈர்க்கப்பட்டதான தேவதை. பிராமணாவை சர்வா தேவதாக, எல்லா தேவதாலும் பிராமணன்ல உண்டு. பிராமணா சாப்பிட்ட சமயத்துல தேவதை சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். தேவதையை வந்து நம்மளோட வசுருத்ர ஆதித்த சுரூபம் அஸ்மத் பிதர்பிதாமகன் பிரபிதாமகன பார்க்கறோம். நம்மளோட அப்பா தாத்தா அவ மூணு பேரையும் அந்த பிராமணன்ல நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பிராமணன் சாப்பிடும்போ தேவதை சாப்பிட்டு தேவதை வழி அவளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம திருப்திப்படும். அதாட்டும் அந்த அது ஒன்றும் சாப்பாடு போடலைன்னா இது ஒன்றும் அங்க எஃபெக்டில் வராது. ஒன்னாவது வி ஷுட் கெட் கன்வின்ஸ்ட் சாப்பாடு போட்டு போஜனம் போட்டாதான் சாதம், அல்லாத்த சாதம் ஒன்றும் அல்ல. அது ஏதோ ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு உள்ள இதனை தவிர அந்த அன்னம் போட்டு சா, அதனால எல்லாரும் எண்ணம் வச்சு சாதம் பண்ணணும். அதுக்குள்ள பிராமணால கண்டத்தணும், வாத்தியார்த்த சொல்லணும். அவருக்கும் டென்ஷன், பல வாத்தியார் வேணுக்கும் பிபிக்கு காரணம் பிராமணால கண்டத்துறதாக சமயத்துக்கு அந்த அவன் வரமாட்டேன். இன்னும் இந்த மாமா கோச்சுப்பேன் என்ன ஆச்சு இப்ப கொண்டு வரமா கரங்கிலே பெருந்தன. அப்புறம் அவன் தண்ணி போட்டிருந்தேன் அவன் நேற்றுக்கு அந்த இதுல பூரி சாப்பிட்டு மெத்தே கடாது சொல்லப்படாது. அப்ப அது உண்டு, நம்ம அந்த ஆளை கண்டத்தி நம்ம இந்த சாதத்துக்கு ஆளை இது பண்ணணும். சாப்பாடு போடணும், நம்மா சமைச்ச சாதம் போடணும். நம்ம அடுத்து மாமி சாத சமையல் மத்திய சமையலோட ஈஸியா சாத சமையல் கெட்ட பாருங்க. சாதாரண சமையல் சமைக்கிற இதுல இன்னும் ஒரு டெக்னிக் உண்டு, எல்லாம் சீக்கிரம் பண்ணி வரும். அப்படி அது அந்த சமையலோட இந்த சமையல் ஈஸியா எனக்கு சமையல் அவ்வளவு என்னோட வைஃப் சொல்லுவாங்க ஈஸியா எங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்கா ரொம்ப எழுப்பமாக சொல்லுவோம். படிக்கல எல்லா ஐட்டமும் வச்சு என்னெல்லாம் உண்டோ மேக்ஸிமம் வச்சு சமைக்கணும். கொஞ்சம் வச்சாலும் ஒரு மிச்சம் வந்தாலும் குழப்பம் இல்லை. எனக்கு எல்லாமோ எல்லாமோ பண்றோமே கொஞ்சம் அதுல எல்லாம் ஒரு புத்தி உபயோகிச்சு பண்றது. அவளுக்கு நல்ல குடுத்து நமக்கு இப்ப எல்லா ஐட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லையே, அவளுக்கு வேண்டிதான் அந்த சமயம். அதாவது ரெண்டு பேருங்கிறது தேவாஸ்த பிதரகா சாதத்துக்கு வந்து அந்த இவா கூட விஸ்வே தேவாங்கப்பட்டதான தேவதைகளும் கூட வருவான். இந்த சாதத்துக்கு உள்ள பிதர்கள் கூட விஸ்வே தேவாங்கப்பட்டதான சாதத்துல என்னெல்லாம் டைப் சாதம் சொல்லுவோம். ரெண்டு பேர் உள்ள சாதம் விஸ்வே தேவாலும் பிதர்களும் மஸ்து. அப்புறம் மகாவிஷ்ணு பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு சுவாமியலே சொல்லி சாத சம்ரக்ஷண மகாவிஷ்ணு பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு. ஒராள் மகாவிஷ்ணு சில குடும்பங்கள்ல ஒராள் மகாவிஷ்ணு ஆயிட்டு இலையிலே உட்காந்து சாப்பாடு கொடுக்கும். சில குடும்பத்துல என்னதுன்னா இங்கே எல்லாம் என்னதுன்னா அந்த சுவாமியலே ஒரு இலையை போட்டு அதை எல்லாம் விளம்பி இருப்போம். அது அது சூத்திரங்கள்ல ரெண்டு தான் இருக்கு. விஸ்வேதேவாவும் பிதர்களும் உள்ள ரெண்டு பிராமணா உள்ளதுதான் ஆக்சுவலி இருக்கு. ஆனா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்பிரதாயமா எவ்வளவோ வருஷமா இந்த எஸ்பெஷலி இந்த வைஷ்ணவா என்னன்னா அவளுக்கு இந்த சாலி கிராம பூஜையில அவங்களும் இருக்கு. அப்ப அவளுக்கு வந்து கூட இந்த பூஜையில வந்து சாமி அன்னைக்கு இந்த சாப்பிடலையேங்கிறதுனால அந்த சாமி இலையில சாலி கிராமத்துல எடுத்து வைப்பான். அதை எடுத்து வச்ச அப்புறம் சாலி கிராமம் போயிட்டு எல்லாம் மிஞ்சிருக்கும் இலைக்கு மின்ன ஒரு விளக்க வச்சுடுவான். அதுதான் சாமி இலை இல்லை. அப்ப அந்த சாமி இலை எப்படி வந்ததுன்னா சாலி கிராமத்துக்கு அப்போ இவா கூட அதுக்கு நேரத்தை கிடையாது. இதே சாப்பாடு பகவானுக்கும் வந்து இவா கூட அவரு சாப்பிடற மாதிரி உள்ளதாக சாப்பிட்டு பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு ஒராள மகாவிஷ்ணுவா வைச்சு அது இந்த மாதிரி சம்பிரதாயமா வந்துருக்கு. மகாவிஷ்ணு வைஷ்ணவாளுக்கு எல்லாமே மகாவிஷ்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப இந்த பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு சாமி இலையில அந்த வைஷ்ணவா வழி வைஷ்ணவ சம்பிரதாயம் வழி அவர் பாக்கியுள்ள எல்லாத்திலயும் பரிந்துடும். ஆக்சுவல் சூத்திரத்துல ஆகஸ்தம்ப சூத்திரம் பார்த்தா இது ரெண்டு தான் இருக்கு. விஸ்வே தேவாங்கப்பட்டது அந்த இதுக்கு எஸ்கோர்ட்டா வரப்பட்ட வளரும். அந்த ஆத்தியத்துல தேவதா தேவாஸ்த தேவதைகள் கூட தான் அது அந்தந்த இதுக்கு
அந்த அந்தந்த விஸ்வேதேவா பலதுக்கு பல விஸ்வேதேவாள விஸ்வேதேவாள் ஒரு கதையை உண்டாலே போலாம் அது தீர்ந்து விஸ்வேதேவாள் ஒரு கதை அப்புறமா இந்த பல பல இது உண்டு காலகாலம் விஸ்வேதேவா அல்லி அவ வந்து இந்த சபிண்டீகரணத்துக்கு தட்சக்கரதோங்கப்பட்ட விஸ்வேதேவா யாகத்துக்கு வருவா அப்படி சத்தியவத சஞ்சன விஸ்வேதேவா அந்த இதுக்கு அப்ப ஓரவனுக்கு ஓரவன் வருவா அப்போ அந்த விஸ்வேதேவாளும் இந்த சார்ந்த அப்போ விஸ்வேதேவாளுக்கு ஒரு பிராமணா அந்த இது பிதற்களுக்கு வசருத்ர ஆதித்த சிறுபனுக்கு சிறுபாளுக்கு ஒரு பிராமணம் அதுல வயசு குறைஞ்ச ஆள் எப்பொழுதும் பிதற்களா இருக்கணும் வயசு கூடின ஆள் விஸ்வேதேவாளா இருக்கணும் அப்பா அம்மா இருக்கிற சாதத்தில் இருக்கிறது விசேஷம் ஜாஸ்தி குழந்தைகள் இருக்கிறவாளா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி முன்னாடி பல இதுவும் எல்லாம் இப்ப பார்க்க முடியாது ஊர் சொல்லுங்க நான் அப்புறம் ஆயிரமே கணக்கே வைத்தியம் இது வாங்க பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஒரு மலக்கடையும் கொள்ளா திரும்பி வந்த மாதிரி ஆயிரம் கணக்காது ரூல்ஸ் நிறைய இருக்கு இந்த விஷயம் இது ரெண்டு பேரும் அப்ப எப்படி தானே சார்தம் கிடைக்க நினைக்கு அன்னைக்கு காலம்புறம் வந்தாச்சு தானே அவளுக்கு வந்து அப்ப ஆத்தியம் நம்ம குளிச்சு அன்னத்தை அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி உபாசனம் பண்ணணும் இப்போ என்ன ஆறுனா வாத்தியார் வந்தாக்க உபாசனம் சொல்லுவாங்க தெரியாத அப்போ உபாசனம் பண்ணி அந்த மாத்தியானம் பண்ணிடணும் மாத்தியானம் கழிஞ்சா சார்தம் தொடங்கும் அப்போ எல்லாம் விபூதி இட்டுந்தா எல்லாமே பண்ணணும் அதுக்கெல்லாம் நீங்க சாதமாக விபூதி இட்டுக்க மாட்டேன்னு இருக்கப்படாது ரொம்ப தப்பு எல்லாம் பண்ணிடணும் அந்த மாத்தியானம் வரை பண்ணிவிட்டு மாத்திய பிராமணர்களுக்கு மாத்தியான ஸ்நானம் வரணும் சாஸ்திரத்துல உள்ளு ஆனா அன்னைக்கு மாத்திரம் இந்த மாத்தியானம் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஸ்நானம் உள்ளதுனால அது கூட அந்த ஸ்நானம் பண்ணணும் இல்லைன்னா ஸ்நானம் பண்ணி மாத்தியானம் அன்னைக்கு மாத்தியானம் பண்ணிட்டு பிராமணா வந்துட்டு பிராமணா அதுல இருந்து குளிக்கணும் நாங்கள் பிராமணா வந்தாச்சுன்னா அவள இதெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி அதை சொல்றேன் அதான் தேவதா அப்படின்னு மகா அதெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு வந்து கிருசரம் கொடுக்கறதுன்னு வரணும் அந்த கரண சுத்தி அர்த்தம் அயம்ப கிருசரஹா சொல்லி இந்த எள்ளூருண்ட கொஞ்சம் கொடுக்கணும் என்னன்னா அந்த கரணம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் நாலு ஜந்தாக்கம் அந்த கரணம் அந்த கரண சுத்திக்கு கிருசரம் கொடுக்கணும் எங்காத்துல கிருசரம் கொடுக்கறதும் கிடையாது அப்படி இல்லையாது சாஸ்திரம் உங்காத்துல கிடையாது சாஸ்திரமாக எங்காத்து வாத்தியாருக்கு வாத்தியாருக்குல ரொம்ப இல்லை இங்க என்ன சொல்லியிருக்கோ அது செய்யணும் வாத்தியாருக்கு உங்காத்துல கிருசரம் உண்டோ கேட்டாங்க அது கொடுத்தா போய் அவள் இருக்கு அது அவளுக்கு தானே அதை அப்படி பாக்கணும் அது அந்த அந்தக்கரண சுத்திக்கு அதனோட பாகம் தானே அது அதனால இப்ப ஆத்தியம் சாப்பிட்டுட்டாலே நம்ம பாக்கணும் அது வந்து ரெண்டா மாக்கி வச்சு கொடுத்தா போய் அது அது பொடி கொடுப்பா அது என்ன அந்த எள்ளுக்கு வந்து அந்த அந்தக்கரணத்தை அது மகாவிஷ்ணுவோட சரீரத்திலிருந்து வந்தது மகாவிஷ்ணுவோட சரீரத்தில் வந்ததுனால அதுக்கு எல்லா பாவத்தை மாற்றத்துக்கும் சுத்தி பண்றதுக்கும் உள்ள கழிவு பிரத்யேகமா திலத்துக்குண்டு அது அதனால கிருஷ்ணோத்தேக சமுத்பவா திலா பாப ஹரான் நித்யம் கிருஷ்ணோத்தேக சமுத்பவா திலதானா அசக்ஷியமே பாவன் நாசைய கேசவாதியாக திலதானம் பண்ணுவோம் தானம் கொடுக்கும் இந்த கிருஷ்ணன் வந்து வந்திருக்கு என்னோட பாவனாலே திலும் தானம் பயப்படுவோம் எல்லா பாவமும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க நிறைய